அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன விலங்கு அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ். விமல், இனியா, பாலசரவணன், முனிஷ்காந்த், மறைந்த திரு ஆர்என்ஆர் மனோகர், நிகாட்ஸ் எஸ்எஸ் சக்கரவர்த்தி, ரேஷ்மா பஸ்புலி, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பி மதன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார், பிரசாந்த் பாண்டியராஜ் டேரக்ட் பண்ணியிருக்கார், அஜேஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, விமல் வந்து வேம்பூர்ச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒரு எஸ்ஐயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு மேலே இன்ஸ்பெக்டர் ஆர்என்ஆர் மனோகரன் இருக்குது. அவருக்கு கீழே வந்து முனிஷ்காந்த், பாலசரவணன் இவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விமல் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து இனியா, ரெண்டு பேரும் போலீஸ் குவார்டர்ஸில் தனியாக இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு வாரத்தில் அவங்களுக்கு டெலிவரி ஆகிற ஸ்டேஜ். அவங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால ரெண்டு சைடில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. விமலோட அப்பா அம்மாவும் வந்து பார்க்குறதில்ல, இனியாவோட அப்பா அம்மாவும் வந்து பார்க்குறதில்ல. ஸோ அதனால் வந்து இவர் வந்து லீவ் போட்டு ஒய்ஃப் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட மேலதிகாரிகிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, காது குத்து, என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, நீ ஒரு நாள் மேனேஜ் பண்ணு, நான் உனக்கு லீவ் கொடுத்தேன். ஃபோன் கால் வருது, அங்கே இருக்க ஒரு காட்டில் ஒரு பொணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் போய் பார்க்குறாரு. பார்த்தா அதே மாதிரி ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்க, தலை மட்டும் தனியாக துண்டிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஏடிஎஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அவர் வந்து பார்க்குறாரு, ப்ரெஸ்லேருந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ண சொல்லிவிட்டு ஹேண்டில் பண்ண சொல்லிவிட்டு ஏடிஎஸ்பி போயிடறாரு. ஏடிஎஸ்பி அமிச்சுட்டு வந்து திருப்பி வந்து பார்த்தா பணத்து மேலே இருந்து அந்த தலையை காணும். ஸோ அந்த பணத்து மேலே இருக்க அந்த தலையை கண்டுபிடிக்கலன்னா இவரோட வேலையே போய்க்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. எனக்கு ஒரு வாரம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க மேலதிகாரி, நான் ஒரு வாரம் உனக்கு வந்து கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ இந்த தலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த தலையை கண்டுபிடிச்சாரா இருக்குது. ஸோ அந்த கலையை பண்ணது யார், அவங்க மனைவி என்னானாங்க, இதெல்லாம் தான் ஸ்டோரி. அகெயின், இது ஒரு ஹூடன்னிட் ஃபார்முலாவில் இருக்குது. இந்த சீரீஸோட பெரிய பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே, எஜ் ஆஃப் த சீட்டு ஸ்க்ரீன் பிளே, காஸ்டிங் எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக், இனிஷியலாக வர அந்த மியூசிக் அப்படியே ஒரு மர்ம தேசம் மியூசிக்கை, அந்த கருப்பு அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த வெப்சீரீஸில் வரும். பாலசரவணன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விசாரணை கதைகளை அடிக்கும் விதமாகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், முனிஷ்காந்த் எல்லாருமே நல்லா பண்ண. ஸோ நம்ம லொக்காலிட்டியில் இருக்க, நம்ம நாட்டுக்கு நடக்கிற ஒரு சீரீஸ்ன்றதுனால ஈஸியாக ஒட்ட முடியுது. அதுக்கேற்ற இன்சிடென்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ஸ், ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தான் அதெல்லாம் பண்ணாருன்னு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு இடிச்சவாயன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அது மாதிரி ஹேண்டில் பண்ணது ஓகே, பட் இத்தனை கொலைகள் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி இது நான் வந்து ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 இருக்கும், சரி எப்படி இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அடுத்து த்ரில்லிங்காக போனதுனால ஒரே நாளில் நான் விடிய காலத்தில் 3 மணிக்கு இந்த சீரீஸை முடிச்சிட்டேன். பிரசாந்த் பாண்டியராஜ் ஒரு ப்ராமிசிங் டெபிட். எல்லாரையும் விட அந்த வில்லனாக நடிச்சிருக்க ஒரு கேரக்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும், நீங்கள் வெப்சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோ. Z5 இருக்குது 7 எபிசோட்ஸ், பர் எபிசோட் அப்ராக்சிமேட்டாக 30-40 minutes வரும். வாட்ச் இஃப் யூ ப்ரெஃபர் க்ரைம் த்ரில்லர்ஸ்.